Hi, hello, welcome to new Tamil channel. In channel we will see a blog every create channel subscribe a bell option and the bell option click panni send notification okay automatically channel update panrom mail id email suppose na new update panna mail id new easy contact just if you want to blog.com, you can log Gmail account. If you want to இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது வேற ஒரு மூணே மூணு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும் அந்த மூணு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழ வந்து நியூ blog அப்படினு இருக்கும் அந்த நியூ blog கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஒரு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டைட்டில் கொடுக்கணும் உங்க டைட்டில் பாத்தீங்கன்னா என்னோட வெப்சைட் வந்து நியூ தமிழ்னு போட போறோம் நியூ தமிழ்னு போட்டா கீழ வந்து newthamil11.blogspot.com இதுதான் போட்டுருக்கேன் இப்போ வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு இந்த அட்ரஸ் எனக்கு போட்டுருக்கு இந்த வந்து அட்ரஸ் நான் வந்து என்னோட அட்ரஸ் பண்ணவா அப்படிங்கிறாரு இந்த அட்ரஸ்ன்றது வந்து யுவர் அட்ரஸ் இவர் வந்து தமிழ் வச்சவரை முகவரி அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு இவர் வந்து தமிழை சேஞ்ச் பண்ணியிருந்தாரு தமிழை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் முகவரி அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆயிருந்துச்சு இதை வந்து கேட்டார் அவரு எனக்கு வந்து இந்த அட்ரஸ் பண்ணணுமா அட்ரஸ் போடுற மாதிரி இருந்தால் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் உங்கள் அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் கிடையாது ஜஸ்ட் வந்து உங்கள் யூஆர்எல்லோட அட்ரஸ் அது வந்து இப்போ வந்து 101.com அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி அட்ரஸ் இது அந்த அட்ரஸ் போட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த தீம் வேணும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும் மேக்ஸிமம் நான் வந்து சிம்பிள் தீம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் சிம்பிள் தீம் வச்சாலே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஒரு வெப்சைட் லுக்கு நீங்கள் சிம்பிள் தீம் வச்சே பண்ணலாம் ஆனால் வந்து யாருமே வந்து அந்தளவுக்கு தெரிய மாட்டேது அதனால தான் ஒரு ஒரு வீடியோவில் சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ ஜஸ்ட் கிரியேட் பிளாக் அப்படின்னு கொடுத்துட்றேன் அப்போ கிரியேட் பிளாக்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளாக் வந்து கிரியேட் ஆகிடும் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் அப்படின்னு வந்துச்சு இப்போ கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டொமைன்லாம் அது தேவையில்லை ஜஸ்ட் இங்கே பாருங்கள் வியூ பிளாக் அப்படின்னு கொடுக்குறீங்க இப்போ டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்குது டிஃபால்ட்டாக உங்களுக்கு பிளாக் இப்படி தான் வரும் இதை வந்து வித் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது ஹைட் எப்படி மாற்றுறது டெம்ப்ளேட் லேஅவுட் எப்படி மாற்றுறது அப்படின்றது மாதிரிலாம் நம்ம வீடியோ போடுறேன் பொறுத்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்வளோ அளவுலேயே நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன்.